ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருங்கால கதாநாயகி பிரகதி மேடைக்கு வாங்க. என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோக் திருப்பதி இளங்கோ மேடைக்கு வாங்க. இந்த குட்டி ஈஸ்வரன் படத்துலேயும் நடிச்சு உட்கார் திருப்பதி இப்போ வரைக்கும் காலையில் நேற்று நைட் 2 மணிக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காள், 5 மணிக்கு ஒர்க் எழுந்திரிச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்த விழாவை வந்து சிறப்பாக நடத்திட்டுருக்கக்கூடிய அன்னபாரதி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஆர்டிஸ்ட் அவங்க வந்தாங்க. ஸோ ஒரு காம்பேரிங் யாரும் சொல்லலைன்ட்டு சொன்னோன்னே சார் நான் பண்ணுறேன் சார்ன்ட்டு ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு தருணம், அதாவது எப்படி சொல்கிறதுனா வந்து சிவசிவா அப்படின்னு அந்த படத்துக்கு பேர் வச்சுருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து குற்றம் குற்றமே அப்படின்னு ஒரு படம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். 1 இயர் வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் என்னால் வந்து சினிமா இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ வேல்டா சார்கிட்ட கேமரா மட்டும் இருக்கா சார், வித்தவுட் லைட்லேயே ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு பேசி ஒரு ஹில்ஸ் பேக்ட்ராப்பில் என்னுடைய வீட்லேயே கிட்டத்தட்ட 25 நாள் படம் பண்ணோம். ஸோ எப்படி சினிமாங்கிறது எப்படி இப்போ அது நமக்குள்ளேயே இருக்கிற விஷயம், சினிமா நம்ம அது நம்ம அது இயங்கிட்டே இருக்கிற விஷயம் திடீர்னு நமக்கு நீங்களும் சரி இப்போ ஒவ்வொருத்தருமே வந்து அந்த 1 வருஷம் வந்து எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆனோம். அதாவது நமக்கு வந்து வருமான ரீதியாக ஸ்ட்ரகிள் ஆனங்கிறத விட வேலை இல்லைனாவே நமக்கு வந்து அது பைத்தியம் பிடிச்சிற மாதிரி இருக்கும். அது சினிமாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரெஸ் பீப்புளாக இருக்கட்டும், ஒவ்வொரு கலைஞர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அது பிடிச்சி போய் இந்த வேலையை நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ எப்படியாவது அந்த லொக்கேஷனை வச்சுக்கிட்டு ஒரு கதை எழுதினேன். அப்படி ஒரு த்ரில்லர் எழுதி அதை வந்து ஒரு அழகாக வந்து ஹரி சுத்தமணியும் ஜெய்யும் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அதை வந்து 25 டேஸில் பண்ணோம். வேல்ராஜ் சார் தான் வந்து பயங்கர கான்ஃபிடன்ட் கொடுத்து பண்ணார். ஸோ எல்லாமே வந்து அவைலபிள் லைட்லேயே பண்ணோம். அப்புறம் டே ஃபார் நைட்டு சில சீன்ஸ் பண்ணோம். அந்த டைம் வந்து எப்படின்னா எல்லாருக்கும் உயிர் பயத்தோடு வேலை செஞ்சோம். ஸோ அது வந்து பெரிய விஷயம். உட்பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே வந்து இந்த பயம் பயங்கர ஸ்பீக்கிலிருந்து அப்புறம் டவுன் ஆகி எல்லாருக்குமே அந்த ஒரு காலையில் கவசர குடிநீர் குடித்து மாஸ்க் போட்டு அதை போட்டு இதை போட்டு எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து ஒரே ஒரு லாட்ஜும் கூட கிடையாது, ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் எடுத்து என்னுடைய ஊர்லேயே ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் எல்லோரும் ஒவ்வொரு ரூம் எல்லாருக்கும் கீழே ஒரு பெட்டை விரித்து படுத்து ஒரு நாளெலாம் வந்து ஒரு பெரிய பிளாக் கிளாத் விரித்து ஒரு 18 பேரும் ஒரே பிளாக் கிளாத்தில் எல்லாம் படுத்துங்கணும். ஸோ அப்படியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அந்த திரைப்படத்தில் நடந்துச்சு. என்னென்னு தெரியல, ரொம்ப சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து பாரதி ராஜா சார் பையன் மனோஜ் ஹரீஸ் வெறும் ஒரு 5D கேமரா இருந்தால் போதும் ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் ஆரம்பித்தது. அப்புறம் அந்த நேரத்தில் வந்து மனோஜோடைய அவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு கொரோனா வந்ததுனால அவரால் வர முடியாமல் போச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் சரி ஆர்டிஸ்ட் போகலாம் அப்படின்ட்டு பேசும்போது சில ஆர்டிஸ்ட்லாம் பேசும்போது கொஞ்சம் பயந்தாங்க கோவிட் டயத்தில். இப்போ ஒரு ஹீரோட்டெல்லாம் கதை சொன்னோம், கதையில் வந்து சாங் எதுவுமே இல்லை அப்படி இப்படின்லாம் ஃபீல் பண்ணார். இது ஒரு ஜெய் பிரதர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது பிரதர் இப்படி ஒரு படம் பிரதர் இப்படி பண்ணலான்ட்டு இருக்கோம், ஒரு சின்ன பட்ஜெட்டில் க்ரைம் த்ரில்லர் ஃபில் மேக்கிங்காக வேறு மாதிரி இருக்கும் அப்படி கதை சும்மா உங்களுக்கு நான் வந்து ஜூம்லேயே கதை சொல்லிடுறேன் அப்படின்னு. பிரதர் என்ன பிரதர் சார், நீ கதையெல்லாம் வேண்டாம், உங்கள் படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை, நீங்கள் வானா வந்துட போகிறேன், எப்போ வரணும்னு கேட்டார். அப்படி ஒடியாந்து அடுத்த நாளே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து கடை கடன்ட்டு வித்தவுட் மேக்கப்பு அஸ்டன்ட் கிடையாது, ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு அவரே சமையல் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு ஒத்துழைப்பு முதல் திரைப்படத்தில். ஸோ ஒரு ஹோல் டீமாக ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. ஸோ அதன் பிறகு அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு வீரபாண்டியபுரம் அப்படிங்கிற திரைப்படத்துடைய கதை. ஸோ அந்த கதையை சொல்லும்போது பயங்கர இம்ப்ரெஷன் நல்லாயிருக்கும் பிரதர், உங்களுடைய நான்மகன்ல பாண்டி நாடு மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னாரு பிரதர். அப்படி நம்ம பேமெண்ட்லாம் அப்புறம் கூட நம்ம பண்ணிக்கலாம் பிரதர், ஷேர் மாதிரி கூட பண்ணிக்கலாம், 2 படமே ஷேர் தான், ஜெய்யும் சரி நானும் சரி, சினிமா எனக்கு வேணும் அவ்வளோதான், சினிமாவில் வேலை செய்யணும். ஸோ 2 படமும் அப்படி தான் நானும் ஜெய்யும் ஒர்க் பண்ணியிருக்கோம்.
ஐஸ்வர்யா மேடம் உள்ளே வந்தாங்க, ப்ராஜெக்ட் நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த ப்ராஜெக்ட் நல்லா செலவு பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதே டயத்துலேயே பேரலா ஆதிகிட்ட பேசி தெலுங்கு ப்ராஜெக்டையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து தமிழ் தெலுங்கு தமிழ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் ஷூட் பண்ணோம், தெலுங்கு ஒரு 12 நாள் ஷூட் பண்ணோம், தனித்தனியாக தான் ஷூட் பண்ணோம் டாக்கி போர்ஷன்ஸ். அப்புறம் ஃபுல்லாக சாங் ஃபைட்டெல்லாம் பேரலாக பண்ணோம், ஸோ ஒரே டயத்தில் பண்ணோம். ஸோ 38 நாட்கள் இந்த படம் முடித்தோம். தெலுங்குலேருந்து கிட்டத்தட்ட சுனில் சார், ஆதி, நிக்கி கல்யாணி நிறைய ஆர்டிஸ்ட்ஸ் அதில் நடித்தாங்க. கிட்டத்தட்ட 8 ஆர்டிஸ்ட் தெலுங்குக்கு தனி, தமிழுக்கு தனி. ஆனால் அந்த மொத்த டீமுமே வந்து ஒரே பாயிண்டில் அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேலை கிடச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் எல்லாருமே வேலை செஞ்சோம். ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், லைட்மேன் முதல் கொண்டு கிம்பிள் ஆப்ரேட்டர் கிரண் முதல் கொண்டு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வேல்ராஜ் சார் என்னுடைய மிகப்பெரிய பலம். இந்த நேரத்தில் வந்து நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நான் மேடைக்கு வந்தோடனே நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் கோவிட் நம்ம லைஃப்பில் நிறைய இழப்புகளை நம்ம சந்திச்சிருப்போம். ஸோ என்னுடைய மேனேஜர் ஆண்டனி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னோடய நான்மகன்லேருந்து 10 வருஷமாக இங்கே ஒரு பயணமான ஆண்டனி சடனாக இறந்துட்டார். பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிதிஷ் எல்லாருக்குமே தெரியும், வெண்ணிலா கபடிக்குள்ளே என் கூட நடித்த ஆர்டிஸ்ட்டு, அசுரன் திரைப்படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருந்தார். ஸோ நிதிஷுடைய மரணமும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. யுவன் சங்கராஜா சார் மேனேஜர் கார்த்திக் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு. என் வீட்டில் உட்காந்துட்டு அப்படியே உட்காந்து ஹாலில் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு செகண்டில் அப்படியே ஹார்ட் அட்டாக் இறந்துட்டார். ஒன்றுமே புரியல, அது லைஃபு என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னுடைய ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ரொம்ப என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் தெரியும். எனக்கு 2 அம்மா. ஸோ லாஸ்ட் பொங்கல் கரெக்டாக 15ஆம் தேதி இறந்தாங்க. ஸோ அந்த இந்த 12 வருஷத்தில் 1 வருஷம் கூட நான் வேலை செய்யாமல் இருந்ததே கிடையாது. போன வருஷம் 1 நாள் கூட நான் ஷூட்டிங் போகலை, என்னால் முடியல. நான் வெளியில் எமோஷ்னலாக நான் வந்து என்னை வெளிப்படுத்திக்கிற கேரக்டர் கிடையாது. அவங்க சடனாக ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் அது என்னென்னமோ நடந்துச்சு. நானும் அப்பா கூட இருந்தாங்க. அப்புறம் கடைசி அவங்க இறக்குற அந்த மொமெண்ட்டில் நான் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். எங்கள் அப்பாவும் கூட நான் அனுப்பிச்சிட்டேன், கொஞ்சம் கிரிட்டிக்கல்னே அப்பா அனுப்பிச்சிட்டேன். நான் மட்டும் இருக்கிறேன், டாக்டர் அவர் வந்து சின்ன ப்ரீத்திங் கூட வந்து அப்படின்னு தலையாட்டினார். நான் ஒன்றுமே கேட்கல, இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். தலையாட்டினார், அப்படியே சேரில் உட்காந்தேன். ஒரு 10 நிமிஷம் ஒன்றும் புரியல எனக்கு, அழுகலாம் இல்லை, எனக்கு உடம்பே நடுங்குச்சு, உடம்பே நடுங்குச்சு. இதை நான் எப்படி எங்கள் அப்பாட்ட சொல்ல போகிறேன், எங்கள் அப்பா அப்படி, ஏன்னா ஒவ்வொரு ஆடியோ லீஸ் ஃபங்க்ஷன்லேயும் அவங்க இப்படி முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க. என்னுடைய 15 ஆடியோ லீஸ் ஃபங்க்ஷன்லேயும் எனக்கு முன்னாடி இப்படி உட்காந்து தான் அவங்கள நான் பார்த்துருக்கேன். அவங்க இல்லாத ஃபங்க்ஷன் இதுதான். ஒரு மாதிரி ஆகிட்டேன், நான் எங்கள் அப்பாட்ட எப்படி கன்வே பண்ண போகிறேன். என் தம்பிகிட்ட ஃபோன் பண்ணி சீரியஸாக இருக்காங்க வாங்கன்னு சொல்லிட்டேன். ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் இறந்து போன தகவல் சொல்லாமல் சீரியஸாக இருக்காங்க வாங்க வாங்கன்னு 2 மணி நேரமாக நான் அதை மெயின்டைன் பண்ணி அந்த ஒரு என் வாழ்க்கையில் வந்து ஒரு நிமிஷம் நான் இறந்து மறுபடியும் பொழைச்ச மாதிரியான ஒரு வழியை நான் முதன் முதல்ல சந்தித்தேன். அது யோசிச்சாவே ஒரு மாதிரி, ஏன்னா அவங்க நான் சாப்பிடும்போது அன்னத்தில் கை வைக்கும்போது ஒவ்வொரு முறையும் நான் இந்த அவங்க இறந்ததுக்கப்புறம் 1 நாளும் கூட நான் சாப்பாடில் கை வைக்கும்போது அவங்கள நினைக்காமல் இருந்த நாள் கிடையாது. மிகப்பெரிய இழப்பு எனக்கு. ஸோ தெரில அப்படியே, பட் என்னை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றது, என்னை தூக்கிட்டு போகுது அப்படின்னா நான் சினிமாவை நேசித்த நேசிப்பு, நான் சினிமா மேலே வச்சுருக்கக்கூடிய காதல் தான் என்னை வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை வந்து நடமாட வச்சிட்ருக்குது, எனக்கு ஒரு தைரியத்தை வர வச்சிட்ருக்குது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஷூட்டிங்கு போய்ட்டு நான் மறந்துடுவேன். ஸோ ஒர்க்குன்னு போய் எடிட்டிங்கில் உட்காந்துட்டு நான் மறந்துடுவேன், டிஸ்கஷன் போய் உட்காந்தா மறந்துடுவேன். ஸோ என் ஒய்ஃபும் கூட சொல்லுவாங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃபே சினிமா தானேன்ட்டு. ஸோ அதுதான் எனக்கு, நான் ஃபேமிலிக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என் குழந்தைங்க முதல் கொண்டு. ஆனால் சினிமாவை வந்து அவ்வளோ தூரம் நான் நேசிக்கிறேன். ஸோ
எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நான் ஓகே. ஸோ இந்த படத்தில் எனக்கு வந்து இசையமைப்பாளர், ஏன்னா இது ஒரு இசை விழா, இசையமைப்பாளர் ஜெய் பிரதர் வந்து அதுவும் வந்து ஒரு சிட்டியில் வளர்ந்த ஒரு பையன், கண்டிப்பாக ஒரு சிட்டி படமாக இருந்திருந்தால் இன்னமும் பிரமாதமாக பண்ணியிருப்பார். என்ன பிரதர் ஃபஸ்ட்டு படமே வில்லேஜ் படம், அண்ணன் பிரதர் மியூசிக் டைரக்டருக்கு சிட்டி என்ன வில்லேஜ், என்ன இசை எல்லாமே ஒன்று தான் அப்படின்ட்டு. வில்லேஜு காடமுட்டை சாங், அம்மம்மா சாங் ரெண்டுமே வந்து அற்புதமான சாங். வைரம் சாங் வந்து உடனே சொன்னார் இந்த படம் ஜெய் பிரிய மியூசிக் டைரக்டர் அவர் அப்படி அம்மம்மா சாங் கேட்டுட்டு யுகபாரதி சொன்னார் ஜெய் பண்ணா அப்படி அப்படின்னு. ஆமாம் ஜெய் பிரமாதமாக இருக்குதுங்க, பிரமாதமான ட்யூங், அற்புதமான மெலோடி, இது ஈஸியாக வந்து அது ஒரு பத்து படம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த அனுபவமே ஒரு மியூசிக் டைரக்டருக்கு வரும் அப்படின்னு யுகபாரதி சொன்னார். ஸோ முதல் படத்துலேயே அவ்வளோ அழகாக டியூன் வாங்கி இப்போ இந்த நீங்கள் அடியாவர சாங்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னலாம் இருக்குதோ அதுதான் பிரதர் படத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுவே வந்து முதல் படத்துலேயே அதெல்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பான விஷயம், அதெல்லாமே வந்து லைவாக வந்து பண்ணி அந்த சவுண்டு அங்கே இருக்கக்கூடிய சவுண்ட்ஸு அந்த பாத்திரங்கள் அந்த கிளாஸஸ் சவுண்டு அதிலேயே வச்சு ஒரு சாங்காக பண்ணார். ஒரு ரொம்ப கல்ட்டான ஒரு படமாக இருக்கும் அது நிச்சயமாக. வீரபாண்டியபுரம் கதை அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் ரிவெஞ்ச் ஸ்டோரி, நான் அவ்வளோதான் யோசித்தேன். இப்போ நான் மாநிலக்கு அப்புறம் ஜஸ்ட் ரிவெஞ்ச் ஸ்டோரி பண்ணணும் அப்படின்னு பேனா பிடிச்சி எழுதுனது பாண்டினார். அதுக்கப்புறம் மறுபடியும் சரி ஓகே ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி பண்ணுவோம். ஸோ இங்கே ஆக்ஷன் தான் வந்து ஈஸியாக வந்து நம்மள்கிட்ட வந்து நல்லா வருதுன்னு நினைக்கிறேன் சரி அப்படின்னு பண்ணது. ஒரு சோல்ஃபுல்லான ஒரு ஒரு லைன் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்கோம். என்னுடைய பலம் என்ன அப்படின்னா அப்படின்னு நான் யோசித்து வெண்லாக் இப்படிக்குள்ளே ஃபன் நல்லா பண்ணேன். ஸோ ஓகே நல்ல பாலசரவணன் த்ரோட் ஃபன் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் க்யூட்டான லவ் போர்ஷன்ஸு, அதுக்கப்புறம் சாங், அப்புறம் என்னுடைய படங்களில் எப்பயுமே ஒரு ஃபைட்னாலும் தெரிக்க விடுவோம். ஸோ பாண்டி நாடு நான் மாநில மாதிரி ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டு, இந்த படத்தில் நாலு ஃபைட்டு. சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ஹீரோக்கு ஒரு ஃபைட்டு தான். ஸோ கதை எப்படி அந்த கதையுடைய களம் அப்படி. ஸோ கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்னாலும் ஜெய்க்கு பிரமாதமான ஃபைட்டாக இருக்கும். ஜெய் பிரதர் வந்து இந்த படத்தில் வந்து பிரதர் நான் வந்து ஆஃப்கான் செட் போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்காது பிரதர், நான் ஆஃப்கான் செட் போட்டு நடித்ததே இல்லை பிரதர் அப்படின்னாரு. அப்போனா அதை தான் இந்த படத்தில் பண்ணணும் வாங்க அப்படின்ட்டு ஆஃப்கான் செட் போட்டு விட்டு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிவடுங்கிற பிள்ளை தெலுங்கில் பண்ணியிருக்கோம், ஆதி இன்னைக்கு கல்யாணம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து நான் மகா நல்ல மாதிரி தமிழை விட தெலுங்கில் பெரிய வெற்றி அடையும். ஜெய் பிரதருக்கும் தெரியும் அவ்வளோ கல்ட்டான படம், அவ்வளோ சரியான ஆக்ஷன் படம். ஸோ பெரிய அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு எனக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். சுப்பிரமணியபுரத்துக்கு அப்புறம் ஜெய் பிரதருக்கு ஒரு சரியான ஆக்ஷன் படமாக இந்த படம் அமைஞ்சிருக்குது. இதுக்கு பெரிய பக்கப்பலமாக இருந்த என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் வெல்டா சார், காசி விஸ்வநாதன் சார், என்னுடைய ஆர்டரேட்டர் சேகர், பாஸ்கர் சக்தி சார், சோபி மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு எல்லாமே ஒரே ஃபேமிலி மாதிரி தான். இப்போ ஜேபி சார்லாம் வந்து சிஸ்டர் படமா அப்படியே சார் கூப்பிட்டாரா இப்போ டேட்டு தீருங்க, எங்கேயாவது டேட் இருந்தாலும் பிடுங்கி கொண்டு வந்து வந்துடுவார். அப்புறம் சார் பேமெண்ட் என்ன, பேமெண்ட்டு நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படி மாதிரி இல்லை சார், இவ்வளோ தான் சார் நம்மளால் கொடுக்க முடியும். டைரக்டர் சொல்லிட்டீங்களா, டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அவ்வளோதான், நான் பேமெண்ட் விஷயம் டைரக்டர் படத்தில் பேச மாட்டேன், நீங்கள் டைரக்டர் கேளுங்க என்ன கொடுக்குறாரோ நான் வாங்கிக்குவேன். ஸோ என் மேலே அவ்வளோ பிலீவ் பண்ணி ஜேபி சார் வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு பெரிய காதல், என் மேலே ஹரி சுத்தம்னா இருக்கட்டும் ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு நல்ல நண்பர்கள், நிறைய நடிகர்கள், நிறைய தொழில்நுட்ப கலைஞர்களில் எனக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க மாதிரி இன்க்ளூடிங் சோபி மாஸ்டர் எல்லாமே சொல்கிறேன் அப்படியே எங்கூட பயணமாயிட்டிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய கொடுப்பனை. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறதே பெரிய கொடுப்பனை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் சித்தப்பா வந்திருக்காரு, சித்தப்பா வேடிக்கை வாங்க, பண்ணி சிப்பா வாங்க, என் தம்பி தாய் சரவணன் வாங்க சிப்பா. ஸோ அது ஒரு என்னை சுற்றி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள், அது இப்போ ப்ரெஸ்ஸில் போட்ட சைடு நிறைய பேர் சொல்லுவாங்க சார் என்ன சார் நீங்கள் எப்படி வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம், என்ன சார் சின்ன சின்ன படமாக பண்ணிகிட்ருக்கீங்க, பெரிய படமாக பண்ணுங்க சார் அப்படிம்பாங்க. நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து ஹார்ட் ரீதியான ஒரு நல்ல அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அடுத்தடுத்து படங்கள் மிக தரமான படங்களாகவும் மிக இனிமேல் என்னுடைய படங்கள் நான் அடுத்து விஜய் ஆண்டனியோட வள்ளிமேல் திரைப்படம் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் ஸ்டுடியோ கிரீன் கோர் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ
ரொம்ப ஸ்டாண்டர்டான படமாக இருக்கும். ஏன்னா இப்போ நான்மாவன டயத்துலலாம் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அது தமிழில் மட்டும்தான், அது தெலுங்கில் போய் ரீச் ஆகிறதுக்கே அவ்வளோ லேட் ஆச்சு. ஆனால் இப்போது ஒரு படம் அந்த ஸ்டாண்டர்டில் பண்ணனா ஹிந்தி வரைக்கும் போய் ரீச் ஆகுது, ஆல் ஓவர் இந்தியா ரீச் ஆகுது. ஸோ அது தியேட்டர் எந்த அளவுக்கு ரீச் இருக்கோ அதே டயத்தில் வந்து ஓடிடி சைடும் பெரிய அளவுக்கு ரீச் இருக்குது. ஸோ இனிமேல் தரமான ஒரு படங்கள், ரொம்ப ஸ்டாண்டர்டான படங்களாக வித்தியாசமான கதைக்களத்தோடு நான் பண்ணுவேன். ஒரு விஷயம் சூரி சொன்ன அப்படி அனாத்த திரைப்படத்தில் ரஜினி சார் வந்து பாடி நான் பார்த்துருந்தேன், போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸோ நல்ல டயட்டில் நல்ல டயட்டில் அந்த மாதிரி டயட்டெலாம் இப்போ இல்லைல்ல அப்படின்னு சொன்னார். ஆமாம் சூரி சொன்னா அப்படியே இருக்கிறேன்டா நான் என்னடா. ரஜினி சார் வந்து எனக்கு கை ஃப்ராக்சர் ஆன உடனே, ஏன்னா என்ன விஷ்ணு முதல் கொண்டு யாருமே எனக்கு ஃபோன் பண்ணி பேசலை, ரஜினி சார் ஃபோன் பண்ணி வித்தியாச வந்து தலைவர் பேசுகிறார், எனக்கு ஒன்றும் புரியல ரஜினி சார், நான் ரஜினி சார் ரஜினி பேசுகிறேன் சார், எப்படி இருக்கீங்க, ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், கை ஃப்ராக்சர் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், பேப்பரில் நியூஸ் பார்த்தேன், எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, உடம்பு பார்த்து உடம்பு பார்த்துங்கண்ணா, எனக்கு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒன்றுமே புரியல, அப்படி ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஃபோன் கால் ஒன் இயருக்கு முன்னாடி. ஸோ ரஜினி சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான், நான் யானை கிடையாது குதிரை, சீக்கிரமாக எழுந்துருவேன், நிச்சயமாக வந்து மறுபடியும் பாண்டி நாடு மாதிரி நான்மாவில் மாதிரி பெரிய வெற்றி படங்கள் கொடுப்பேன். அப்புறம் நிறைய ப்ரெஸ் போகும்போது சில க்வெஸ்சன்ஸ் வைப்பாங்க, ஏதோ நமக்கு ஆன என்ன சொல்கிறது, சம்டைம்ஸ் ஏதோ எமோஷனில் ஏதாவது எழுதிடுது, இப்போ ட்விட்டர்லேருந்து வெளியே போயிட்டேன், ஸோ அஜித் சார் இந்த அரசியல் குறணும் அப்படின்ட்டு. அப்புறம் நல்லா யோசித்து பார்த்தா அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு, நல்ல ஃபேமிலி நல்ல படங்கள் பண்ணிவிட்டு. ஆக்சுவலி வந்து அரசியல் ரொம்ப கஷ்டம், ரொம்ப டஃப், நிம்மதியே இருக்காது. ஸோ ஒரு அற்புதமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு அஜித் சார். ஸோ அன்றைக்கி தோணுது இன்றைக்கி எனக்கு தப்புன்னு தோணுது. ஸோ கடவுள் அஜித் சாருக்கு இதேபோல் ரசிகர் பட்டாளமும் அமைதியும் சந்தோஷமும் எப்பவும் அவருக்கு கூட இருக்கணும். அஜித் சாருடைய தயாரிப்பாளர்கள் ஐஸ்வர்யா, அதை நீ மென்ஷன் பண்ணணும்ல, அஜித் சாருடைய தயாரிப்பாளர் அவங்க ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயம் இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் இது ஒரு லாபகரமான திரைப்படம் இருக்கும் நான் நம்பி சொல்கிறேன். நான் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு படம் ஆரம்பித்து முதல் ஃப்ரேம்லேருந்து எண்டு ஃப்ரேம் வரைக்கும் ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருந்துகிட்ருக்கும், எல்லாமே கரெக்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான். இந்த படத்துக்குள்ளே ஒரு எப்பயுமே நான் மகனில் பாண்டியனால் ஒரு சின்னதாக ஒரு கதையை ஒழிச்சு வச்சுருப்பேன்ல, அப்படி ஒரு கதையை ட்ரெய்லரில் ஒரு ஷாட்டும் கூட போடலை, ஒரு கதையை ஒழிச்சு வச்சுருக்கேன். நிச்சயமாக அந்த கதை வந்து எமோஷ்னலாக ஹார்ட்டாக டச் ஆகும், நிச்சயம் இந்த படம் பெரிய வெற்றி பெறும். இந்த படத்தில் மீனாட்சி, ஸோ நான் தேங்க்ஸ் சொல்லணும், என்னோடய ஹீரோயினிக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்னு கிடையாது, நம்ம தமிழ் அந்த பொண்ணு பேர் சொல்லக்கூட நான் விருப்பப்படலை, அந்த பொண்ணு தான் ஹீரோயினியாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தான், தமிழ் பொண்ணு தான், தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜுக்கும் நடிச்சிருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு மண்டே ஷூட்டிங்னா சண்டே வந்து இல்லை இந்த ப்ராஜெக்ட் பண்ணலை எனக்கு வேறு ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு, பத்து நாளாக பேசி பேமெண்ட் லாக் பண்ணி ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வரலன்னு சொல்லிடுச்சு, எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அந்த பொண்ணு இல்லைன்னா ஹீரோயினி அந்த நேரத்தில் யாரை தேடுறது யாரை பிடிக்கிறதுனே தெரியல. ஸோ மீனாட்சி ஃபோன் பண்ணி நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு, எனக்கு என்ன சொல்கிறதுனா வந்து ஒரு கூட பிறந்த தங்கச்சி இல்லை என்னுடைய பொண்ணு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஃபோன் பண்ணி மீனாட்சி என்ன பண்ணிகிட்ருக்கேன் சார், இப்போ தான் சார் எழுந்திரிச்சேன் சார், அப்படியே டிரைவர் யார் அம்மா சார், அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு திண்டுக்கலுக்கு வா, என்ன சார் ஒரு படம் ஷூட்டிங்கு சார், இன்றைக்கே வா சார், இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வரணும் அப்படின்னு, எனக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க சார், நான் வீட்டில் பேசிட்டு சொல்லேன்னு சொல்லி ஒரு மணி நேரம் பேசிவிட்டு நைட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ, நீ வரலன்னா கண்டிப்பாக அந்த ஷெட்யூலே நடந்திருக்காது, மறுபடியும் ஹீரோயினி தேடிட்டு வந்திருப்போம். ஸோ பாலசரவணன், காளி வெங்கட், ஹரிசுத்தமன் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். தெலுங்கில் நடித்த ஆர்டிஸ்ட் ஆதி, எனக்கு கல்யாணி, சுனில் சார், அதுங்கேயும் பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாலும், ஸோ அழகாக பிளான் பண்ணி இந்த 38 நாட்களில் சிறப்பாக பண்ணி முடிச்சிருக்கோம், ரெண்டு லாங்குவேஜிலையும் பெரிய வெற்றி அடையும். இந்த படம் இப்போ வர 18ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, அடுத்த மாதம் வந்து தெலுங்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்துக்கு வந்து ஜோதி முருகன், அஜய், லைன் புடிசரா வந்திருக்காங்க, ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாஸ்கர் சக்தி சார் வந்து, பாஸ்கர் சக்தி சார் சேகர்லாம் வந்து எனக்கு
நான் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர்கள். பாஸ்கர் சார் வந்து டைலாக் கேட்டு டைலாக் கேட்டான், நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாருங்க. கோபிடி சார் டைலாக் போயிட்டுன்னு போட்டு பேமெண்ட், டைலாக் கேட்டு ஸ்பாட்டுக்கு வரவே மாட்டாங்க ஜெய்சன், அப்படி டைலாக் கேட்டுல ஸ்பாட்டில் அவரே பார்த்தது கிடையாது, எப்பயுமே அவங்க எழுதி அனுப்புவாங்க அப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ எங்கே இருந்தாலும் அதை வந்து அந்த அந்த கதையை அழகாக பிடிச்சிக்கிட்டு எளிமையாக பிடிச்சிக்கிட்டு நல்லது கெட்டது இது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்ட்டு என்ன என்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ராங்காக பேசக்கூடிய ஒரு ரைட்டர். இப்போ அடுத்து நான் பண்ண போகிற படத்துக்கும் வள்ளிமேல் திரைப்படத்துக்கும் இப்போ பாஸ்கர் சித்தி தான் டைலாக் எழுதிட்டுருக்காரு. ஸோ நான் யாராவது விட்டுட்டேனான்னு தெரியல, பட் தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப முக்கியம் என்னுடைய படத்துடைய தயாரிப்பாளர் ஐஸ்வர்யா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வந்து ஏன்மத்திரம் சாருடைய மருமகள் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க அந்த ப்ரொடக்ஷனில் அவங்க ரெண்டு படம் மூணு படம் அவங்க பேனர்லேயே ரிலீஸ் ஆகிருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் லெண்டி ப்ரொடக்ஷன்னு தனியாக வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். உழைப்பு என்றைக்கும் மீன் போகாத ஐஸ்வர்யா, மிகப்பெரிய வெற்றி அடையும். ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.